நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மன் தனது கனவில் வந்து கூறியதால் சுடிதார் அலங்காரம் செய்ததாக பணி நீக்கம் செய்யப்பட்ட குருக்கள் தெரிவித்துள்ளார். குறித்து விவகாரம் தொடர்பில் ஆலய நிர்வாகத்துக்கு விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் உள்ள அம்மன் சன்னதியில் அங்கு அவருக்கு ஆறுகால பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த மாதம் 2ஆம் தேதி அம்மனை தரிசிக்க வந்தவர்கள் அம்மன் நவீன சுடிதார் உடை அணிந்து சந்தனக்காப்பு அலங்காரத்தில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அது மட்டுமின்றி நிர்வாகிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து ராஜு மற்றும் கல்யாண் குருக்களை ஆகிய இருவரையும் பணியிடம் நீக்கம் செய்த நிர்வாகம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ராஜு குருக்கள், சென்னையில் தனியார் நிர்வாக ஆலயத்தில் பணிபுரிந்தபோது அம்மனுக்கு பலவித அலங்காரம் செய்துள்ளேன். மயூர்நாத சந்நிதியில் பணியில் சேர்ந்த பிறகு என் கனவில் அபயம்பிகா அம்மன் வந்து கூறியதால் நான் சுடிதார் அலங்காரம் செய்தேன். இது தவறென்று என்னை பணி நீக்கம் செய்துவிட்டார்கள். இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலில் உள்ளேன். விரைவில் இது தொடர்பான விரிவான விளக்கத்தை நிர்வாகத்துக்கு அளிக்க உள்ளேன் எனவும் கூறியுள்ளார். மேலும் இதுபோல் செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.